Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, in this video, Saturday log down pakaporo. Sunny Kalama school leave, so Sunny Kalama niki, kalila, breakfast to kandan, and noodles panina. So wheat la kai irilla, idume illa, nala, vengayum, pachamalaga, garamasala putte, rombaway simple noodles panikutache. So Kanishka kwanda noodles na, rombaway pudiko. So Saturday on the kalila will kuputcha breakfast. In the noodles on the plain up noodles karekampatilla, adalada senja. மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து மருந்து குழம்பு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மூணு பூண்டு வந்து நான் உரிச்சு போட்டிருக்கேன் முழு பூண்டு அது மட்டும் இல்லாமல் சீரகம் வெந்தயம் அதெல்லாமே வந்து எப்பவும் நம்ம குழம்புக்கு சேர்க்கறத விட கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ மருந்து குழம்பு எப்பவும் வைக்கிற மாதிரி பேசிக் நம்ம காரக்குழம்பு வைப்போம் இல்லைங்களா அதே பேசிக் தான் பட் வந்து இதில் வந்து நம்ம சுக்கு திப்பிலி மிளகு இதெல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி திப்பிலி வந்து வீட்டில் இல்லை அதனால் சுக்கு அதுக்கப்புறம் மிளகு இது மட்டும் நான் வந்து அரைச்சி போட்டுக்க போகிறேன் எப்போவுமே சுக்கு பொடி வந்து அரைச்சி ரெடியாக இருக்கும் என்கிட்ட டீ போடும்போது கஷாயம் போடுறதுக்கெலாம் நான் பயன்படுத்திக்குவேன் அதனால் அரைச்ச பொடியே கொஞ்சம் போட்டு மிளகையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் குழம்பு நல்லா குக் ஆனதும் இந்த பொடியை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணலாம் முதல்லையே நம்ம போட்டுட்டோன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் மிளகு வந்து முழுசாக போட்டும் நம்ம வைக்கலாம் பட் முழுசாக போட்டு வச்சோன்னா கனிஷ்கா வந்து சாப்பிட மாட்டா அதனால தான் நான் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறேன் ஸோ கிளைமேட் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு ரசமாக கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது தலைவலி அதுக்கப்புறம் சளி இருமல் இது எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து இது சரியாயிடும் ஸோ மருந்து குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேன்றதுனால இந்த கிளே எல்லாம் வச்சு பொம்மைலாம் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தா ஸோ இந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்யறது ஸோ இதுக்கு கொஞ்சம் மைதா மாவு உப்பு அது மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே கூட செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ க்ளே அதுக்கப்புறம் ஸ்லைம் இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் கொஞ்ச நேரம் இதில் வந்து நல்லா வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி க்ளே அதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ சாட்டர்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் வந்து கனிஷ்காவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது ஸோ அதனால் அன்றைக்கி வந்து எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ அம்மா வீட்டுக்கு மாடிக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது ஸோ செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக மாடிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பென்சில் கேக்டஸ் அதுக்கப்புறம் துளசிலேயே ஒரு ரெண்டு வகை வச்சுருக்காங்க கருந்துளசி அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற துளசி அதுக்கப்புறம் வெத்தாழை செடியில் வந்து வளர்ந்துருக்கு ஸோ எல்லா செடியுமே மலைக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இதுதான் வந்து அந்த கத்தாழையிலேருந்து வந்த பூ ஸோ இது வந்து காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டிங்லாம் போட்டு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் ஸோ நைட்டில் யாருக்காச்சும் பிரியாணி சாப்பிட்ணும் இல்லை சுட சுட பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக வேணும் நைட்டில் ஷாப் பிரியாணி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறவங்க நாங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே பிரியாணி கடைன்னு மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுருக்காங்க நிறைய ஃபுட் ஐட்டம் வந்து அங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே இருக்குது ஸோ நாங்களுமே வந்து போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆனால் நாங்கள் காரில் வரப்போ பார்த்துருக்கோம் பட் போனதில்லை இந்த வர சனிக்கிழமை வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ போயிட்டு எப்படி இருக்குது அங்கே அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே போயிருந்தோம் போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 12 மணிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சுட சுட வந்து பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் பார்லர்லாம் அவ்வளோ கூட்டம் 12 மணிக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கா அப்படிங்கிறத நான் அன்றைக்கி போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ 12 மணிக்கு மேலெலாம் நான் வெளியில் வந்ததே இல்லை ஊருக்கு போகிறப்ப ட்ராவல் பண்ணியிருக்கோமே தவிர லேட் நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டதில்லை இந்த மாதிரி கடைகளையும் பார்த்ததில்லை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
பிரியாணி வந்து சுட சுட போட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த கடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம், அதாவது அந்த ரோல் ரோல் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, இந்த ஐஸ்கிரீம்லாம் கூட நான் அங்கே தான் பார்த்தேன். ஸோ 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம், வந்ததும் ரொம்ப பசி, வீடியோ கூட எடுக்கலை, உடனே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு, ஐயோ வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.